மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம தமிழ்ல இலக்கணம் பார்க்க போறோம் தமிழ் என்ன பார்க்க போறோம்னா இலக்கணம் இலக்கணம் அப்படினா என்னம்மா இலக்கணம்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் ஒரு மொழியை பிழை இல்லாமல் பேசவும் எழுதவும் துணை செய்வது இலக்கணம் அப்படினு சொல்லி படிச்சிருக்கோம் படிச்சிருக்கோம்லையா அப்ப அந்த இலக்கணத்துல நாம என்ன பார்க்க போறோம்னா மூவிட பெயர்கள் இலக்கணத்துல என்ன பார்க்க போறோம் மூவிட பெயர்கள் என்னென்ன இடம் பாருங்க தன்மை முன்னிலை படர்க்கை என்னென்ன மூவிட பெயர்கள் மூவிடம் என்னென்ன தன்மை முன்னிலை படர்க்கை அதாவது தன்மை அப்படினா என்னன்னா தன்னை மட்டும் குறிப்பது தன்மை அப்படினா என்ன தன்னை மட்டும் குறிக்கிறது முன்னிலை அப்படினா முன்னால் இருப்பவரை குறிப்பது நமக்கு முன்னாடி யார் இருக்காங்க அவங்களை குறிக்கிறது அடுத்து படர்க்கை படர்க்கை அப்படினா மற்றவர் அல்லது மற்றவற்றை குறிப்பது மற்றவர் அல்லது மற்ற பொருட்களை எல்லாம் குறிப்பது தான் படர்க்கை பாருங்க ஃபர்ஸ்ட் மூவிடம் பெயர்கள்னா அது என்ன சொல்றோம் தன்மை முன்னிலை படர்க்கை இது புரியுதா அடுத்து தன்மைனா தன்னை குறிப்பது முன்னிலைனா நமக்கு முன்னால் இருக்கவங்களை குறிக்குது படர்க்கை அப்படினா மற்றவர் அல்லது மற்றவற்றை குறிப்பது தான் படர்க்கை இது புரியுதா பாருங்க அடுத்து இப்ப பாருங்க தன்னை குறிப்பது நான் நாம் நாங்க இந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரி நம்மள குறிக்கிறது தன்னை குறிக்கிறது நான் நாம் யான் யாம் நாங்கள் இது வந்து தன்மை அடுத்து முன்னிலை என்ன பார்த்தோம் நமக்கு முன்னாடி முன்னாடி இருக்க நீ அப்படி தான சொல்லுவோம் அதான் நீ நீர் நீயிர் நீங்கள் சரிங்களா அடுத்து படர்க்கை மற்றவர் அல்லது மற்றவற்றை குறிப்பது அவன் அவள் சொல்றோம்ல அவன் அங்க போனா நான் அவன் அது பண்ணா அப்படி சொல்றீங்களே அவன் அவள் அவர் அது அவை அது அவைனா பறவைகள் மரங்கள் இதெல்லாம் குறிக்கிறோம்ல அதான் அதான் மற்றவற்றை குறிப்பதுன்னு சொல்றோம் சரிங்களா அப்ப படர்க்கையில இது ஒரு அவன் அவள் அவர் அது அவை புரியுதா அடுத்து பாருங்க பெயர்ச்சொல்லை வேறொரு பெயர்ச்சொல்லால் குறிப்பது மாற்று பெயர்ச்சொல் இதுவே வந்து பெயர்ச்சொல் பெயர்ச்சொல் என்ன சொல்ல பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் சொல்லையா அந்த பெயர்ச்சொல்லை வேறொரு பெயர்ச்சொல்லால் அதாவது இன்னொரு பெயர்ச்சொல்லால் குறிக்கிறது தான் என்னது மாற்று பெயர்ச்சொல் இந்த மாற்று பெயர்ச்சொல் என்ன பண்ணும் இந்த மூணு இடத்தை நோக்கி வரும் அதாவது எந்தெந்த இடம் தன்மை முன்னிலை படர்க்கை இந்த மூன்று இடத்தை நோக்கியோ எது வரும் இந்த மாற்று பெயர்ச்சொல் வரும் சரியா இப்ப மூவிட பெயர்கள்லாம் புரியுதா சரி வாங்க இப்ப நம்ம புக் ரீடிங் போலாம் வாங்க புக்ல பார்க்கலாமா பாருங்க கற்கண்டு மூவிட பெயர்கள் கொடுத்துருக்காங்களா அதாவது ரெண்டு பேர் உரையாடுறாங்க மான்விழி கலையரசி அப்படின்னு ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க உரையாடுறாங்க என்ன உரையாடுறாங்க நம்ம பார்க்கலாம் மான்விழி அடடே கலையரசியா ஆளே அடையாளம் தெரியவில்லையே இவ்வளவு நாளாக எங்கே இருந்தாய் கலையரசி நான் கூட உன்னை பார்த்து நெடுநாளாகிவிட்டது நான் கூட உன்னை பார்த்து நெடுநாளாக நீண்ட நாள் அதாவது ரொம்ப நாளாயிடுச்சு எங்கள் குடும்பத்துடன் மும்பையில் அல்லவா இருந்தோம் சென்ற வாரம்தான் என் தந்தைக்கு பணிமாற்றம் நம்ம ஊரிலே கிடைத்தது நாங்கள் என்ன பண்ணோம் மும்பையில் இருக்கோம் எங்கள் அப்பாவுக்கு போன வாரம்தான் என்னது டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு சொல்லுங்கள் அதாவது பரிமாற்றம் நம்ம ஊருக்கே கிடைச்சிது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மேற்கண்ட செய்தியை படித்தீர்களா நீங்கள் எந்த அளவிற்கு புரிந்து கொண்டீர்கள் என்று பார்க்கலாமா நீங்கள் படித்த செய்தி என்ன வடிவத்தில் உள்ளது இப்போ நம்ம படித்தோம் மான்விழியும் கலையரசி பேசினாங்களையா அந்த செய்தி எந்த வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு டயலாக் அதாவது உரையாடல் வடிவத்தில் இருக்குது உரையாடல் வடிவம் சாரி உரையாடல் வடிவம் நீங்கள் படித்த பகுதியில் பேசுபவர் யார் கேட்பவர் யார் பேசுபவர் மணிமொழி கேட்பவர் கலையரசி அதாவது பேசுபவர் மான்விழி தான் கொடுத்துருக்காங்க இங்கே பிரிண்டிங் மிஸ்டேக்கு அதை மாற்றிக்கங்க சரியா பேசுபவர் மணிமொழிங்கிறத மான்விழின்னு மாற்றிக்கங்க கேட்பவர் கலையரசி இருவரும் என்ன பேசுகிறார்கள் இருவரும் நெடுநாள் கழித்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது குறித்து பேசுகிறார் ரொம்ப நாளாயிடுச்சு ரெண்டு பேரும் பார்த்து அதனால் ரெண்டு பேரும் சந்தித்து பேசிக்கிறாங்க சரியாக சொல்லிவிட்டீர்கள் ஆகவே நீங்கள் படித்த உரையாடலில் பேசுவோர் கேட்போர் பேசப்படும் பொருள் ஆகிய மூன்றும் அமைந்துள்ளன அதாவது நம்ம பேசுகிற அந்த உரையாடலில் என்ன இருக்குது பேசுவோர் யார் பேசுகிறா யார் கேட்குறா எதை பற்றி பேசுகிறாங்க இது மூணுமே இருக்குது இங்கே பேசுபவர் யார் பேசுபவர் யார் மான்விழி அதனால் பேசுவரை குறிக்கும் இடம் தன்மை அப்போ அந்த பேசுகிறவங்கள குறிக்கிறதா என்னது தன்மை அடுத்ததாக கேட்பவர் யார் கேட்பது யார் கலையரசி அதனால் கேட்போரை குறிக்கும் இடம் முன்னிலை அதாவது நமக்கு முன்னாடி இருக்கவங்கள முன்னிலைன்னு பார்த்தோம் இல்லையா அப்போ முன்னாடி நின்று கேட்கறது யார் கலையரசி அப்போ அதுதான் வந்து என்னது முன்னிலை
இருவரும் யாரோ ஒருவரை பற்றி அல்லது ஏதோ ஒரு செய்தியை பற்றி பேசுகின்றனர். நம்ம பார்த்தோம் படர்க்கைனா மற்றவர் அல்லது மற்றவற்றை குறிப்பது படர்க்கை அப்படின்னு பார்த்தோம். அதாவது ஏதோ ஒரு செய்தியை பற்றி பேசுகிறாங்க. அதுதால் பேசப்படுவோர் அல்லது பேசப்படும் செய்தியை குறிக்கும் இடம் படர்க்கை. அப்போ அந்த மூவிட பெயர்கள் என்னது? தன்மை, முன்னிலை, படர்க்கை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். எடுங்க அடுத்து பாருங்கள். பார்த்தோம் ஒரு பெயர்ச்சொல்லை வேறொரு பெயர்ச்சொல்லால் குறிப்பது மாற்று பெயர்ச்சொல். இந்த மாற்று பெயர்ச்சொல் தான் இடம் நோக்கி, தன்மை, முன்னிலை, படர்க்கை என மூவிட பெயர்களாக அமைகிறது. சரிங்களா? பாருங்கள், தன்மை நான், நாம், யான், யாம், நாங்கள். முன்னிலை நீ, நீர், நீவீர், நீயீர், நீங்கள். படர்க்கை அவன், அவள், அவர், அது, அவை. தற்போதைய வழக்கில் அவர் என்பது ஒருவரை குறிக்கிறது, அவர்கள் என்பது பலரை குறிக்கிறது. பாரு, எடுத்துக்காட்டாக பாருங்கள், அவர் பேசினர், அவர்கள் பேசினார்கள். அதாவது சிங்குலர் புரல் நம்ம இங்கிலீஷில் படிச்சிருக்கோம்ல கிராமர், அதே மாதிரி தமிழில் அவர் பேசினார், அவர்கள் பேசினார்கள். ஆனால் அது வந்தது, அவை வந்தன என்று இருப்பதை போல் அதுகள் வந்தது, அவைகள் வந்தன என்பன வழக்கில் இல்லை. இவை வலுவு சொற்களாக கூறப்படுகின்றன. வலுவு சொற்கள்னால் பிழையான சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புரியுதா? பாருங்கள், ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம மேலே பார்த்ததே தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அதாவது ஒருமை என்ன, பன்மை என்ன, இந்த மூவிட பெயர்களில் ஒருமை எது, பன்மை எதுன்னு பிரித்து கொடுத்துருக்காங்க. மூவிட பெயர்களில் ஒருமை, பன்மை பாருங்கள், தன்மை, முன்னிலை, படர்க்கை, அதை ரெண்டு காலமாக பிரிச்சிருக்காங்க. ஒருமைனா என்னென்னா சிங்லர், பன்மைனா ப்ளூரல் சொல்கிறோம் இல்லையா, அதான் ஒருமை பன்மை பிரிச்சு. ஒருமையில் எது வரும்? நான், யான். பன்மைன்னு யாரை சொல்லுவோன்னா நாம், அதாவது எல்லாத்தையும் குறிக்க, நாம், யாம், நாங்கள். அடுத்து முன்னிலையில் ஒருமை நீ, பன்மை நீர், நீங்கள், நீவீர், நீயீர். அடுத்து படர்க்கை பாருங்கள், ஒருமை அவன், அவள், அது. பன்மை அவர், அவை. புரியுதா? இப்போ மூவிட பெயர்களில் ஒருமை பன்மை பார்த்தோம். ஒரு என்ன பண்ணுறீங்க, வீட்டில் என்ன பண்ணுறீங்க, புக்கை ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள். என்ன பண்ணுங்கள், பயிற்சிகள் ஏதாவது இருந்ததுன்னா எடுத்து என்ன பண்ணுங்கள், அதை இப்போ எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? எது தன்மை, முன்னிலை, படர்க்கைன்னு பிரித்து பார்க்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.